வேற வழியே இல்ல இவன் கதையை முடிச்சா தான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருளற பெட்சிட்டு தான் பண்ணி வந்து படுக்கும் மல்லாக்க பொருளும் அப்படியப்பா என் படுக்கை கேடில நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி கொடுத்துறேன் அப்படியப்பா நீ அவுட்டப்பா ஆமா ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது அது நடந்துட்டா அப்ப நான் சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா ஏன் தூங்கத்தான் போற போய் தூங்க எனக்கு என்னப்பா ஏன் நீ தூங்கல நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் பாத்துடா தூண தள்ளி விடாத எல்லாரும் மாட்டிக்குவானுங்க நீ போன எனக்கு என்னடா ஓ இது ஓம் படுக்கையா அழகே அது தாங்க முடியலடா அடிச்சு போச்சு வாட்டர் வாட்டர் தண்ணியா இந்தாங்க இத கவிக்கங்க கவிக்குவா உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன் அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுற கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல தம்பி பொம்பளை பிள்ளைங்க படுத்துற இடத்துல ராத்திரி உனக்கு என்ன வேலை அது ஒண்ணு இல்ல தம்பி இந்த பொண்ணுகள்லாம் கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுங்க அதை தேடி பிடிச்சி அடிக்கலாம்னு வந்தேன் என்ன தம்பி அடிச்சிட்டீங்க உன் கண்ணத்துல ஒரு கொசு இருந்துச்சு கடிக்க கூடாதுன்னு அடிச்சேன் அப்படியா என்ன அப்படியா டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாது உன் கூட தான் அவர் இருக்காரு என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா அவர் பாரு இயல் இசை நாடகம் நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமானால யாரே ஆவுடையப்பன் ஆவுடையப்பனா அந்த இயல் இசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க திருட்டு பூனை நன்றாக பாருங்கள் நீங்களா ஆமா என்ன ஆமா உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆவுடையப்பன் இயல் இசை நாடக நடிப்புன்னு எப்போதுமே கண்ணுங்கிறதுமா இருப்பாருன்னு நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா தம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னு கேட்டுச்சு அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு அண்ணே
நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே நடந்து நடந்து போச்சு. இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? நீங்க படுத்துங்க. இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்துருப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைகிற பாத்து புழுங்கற போகுது. புந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குற. இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு பத்தல பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க. வாய் சிரிக்க முடியுமா? பழம் பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் புட் யூஸ் மை மவுத். வாங்க பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷ ரேஞ்சிலே இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே போங்கண்ணே. என்ன குழவிக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது. ரெண்டு சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. பெரு 4.50? யோ எடியா சீக்கிரம் காச. இருமா நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குதே. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடல மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமஞ்ச பொண்ணு மாதிரி குடிஞ்சதுல நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு போட்டது. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவளை வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா பழம் சாப்பிடணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்கல்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பல்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பங்கு செக் மாதிரி. ஒள்ளி நயன் பண்ணானா என்னது? நயன் பழம். அதுக்கு நயன் பனானஸ். இந்தா இந்த சிட்டை அங்க கூட உங்க பிரச்சனை ஓவர். நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பாத்து இல்லையா? அவன் மண்டையை நீ பாத்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே இந்த கடலை காடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை கடா, போய் ரூம்ல வாங்கி. அண்ணே இந்த ஆட்டம் தர்மம் இந்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்கு. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருடாடா? பார்க்காம எப்படி ஆடுறத? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதான் போட்ட போட்டியா? போட்டம் போட்டம். இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடுனீங்க, எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்க கூட பார்த்து ஆடுங்க. ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சோடி நாய்க்கு பிறந்தவனே அப்படியே ஓடி போயிருவார். என்ன டென்ஷன் ஆடிட்டு இருக்க? குடுற அடிச்சாச்சுப்பா. எனக்கு உன் காடை அடிச்சாச்சுங்க. உன் காடுங்க. நான் காடை பாக்கணும். பாரு நல்லா உங்க காடை. என்ன நீ நம்பிக்கை எல்லாம் பேசுற? நான் என்ன திருட்டாடுன்னா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட காரை எடுத்து வச்சுட்டேன்? என்னடா இதுல எடுத்து வச்சுட்டேன்? தமாஸ்க்கு தான் நேரமா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். காசு எடுக்க முதல்ல அதானே. என்ன கோவிச்சிட்டீங்களாக்கா? இதை வச்சுட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு காடு கொடுத்தேன். சரி தின்னு தோல. யோ வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் வெள்ளையும் சொல்லையும். மரியாதையா காசு கொடுக்கல, மானம் கப்பல் அறிப்போம். ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல இருந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும்? எங்க ஊர்ல வந்து என்னையே மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சன? அந்த பக்கம் போய் கொடுத்துருவா. என்ன ஐயா என்ன நீங்க தகராறு? தலைவ கூலி அப்புறம் தரேன். அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். ஏ மொட்டை மொட்டை தம்பி பார்த்தாட அந்த மாதிரி பேசுற, அதுல என்ன தப்பு?
ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல. வருமானத்துக்கு வழி இல்ல. ஏண்டா அவங்க தலையா? தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேளை சோத்த முடிசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கெட்டவனே. அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. நீங்க கோபப்படுறீங்க? நியாயத்தை கேட்டா ஏன் கோபம் வருது? நடந்தது தானே சொல்லாரு. உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வழிய பாத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வளப்பழம் 20 ரூபா கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு குடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியா? உன்ன ஒரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது, பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்ட கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் பண்ணாதே. அறிவாள அந்த பக்கம் திருப்புங்க. ஆமாங்க, யாழ்த்து சொல்லு. கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்த, ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை என் கையிலையாவது ஒப்படைக்கலாம்னு இருந்த, இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டா. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற? வெரி சிம்பிள், இந்த பண்ணிக்கும் அந்த பண்ணி குட்டிக்கும் தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து காலை வர்றியா? இத நான் ஒத்துக்கற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்கினியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன்னு இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5-star ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடைய பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணியாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலக்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பாவம் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன், முதல்ல நரக கேட்டடா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்க. தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்க கட்டறா. என்னடா முறைக்கிற? கட்டு இல்லடா ஒரே வெட்டு. கட்டிறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பரோ கோமகன், 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலிய கட்டற நாய ஐயர்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவா கொண்டாங்க வெட்டி போட கட்டற நாய. மொட்டை என்ன பாத்து நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சவதம் கேக்குறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனர்களை கொண்டு வந்தாலும் இவனுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவா. என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? ரெண்டு காலம் இல்லாத பொண்ணை மடிச்சுதான் கொண்டு வருவாங்க. மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கற சீதனா ஓண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுக்கி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 wheels made in Motesh. நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற? இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருக்கு போட மாட்டே.